ஹையா லவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லோஸ்லியா பொங்கல் அன்னைக்கு பொள்ளாச்சி போயிருந்தப்ப மூவில கமிட் ஆயிருந்ததா ஃபேன்ஸ் சொல்லியிருந்தாங்க. மூவியோட அபிஷியல் அப்டேட்டும் ஷூட்டிங்கும் கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் ஆயிரும் சொல்லியிருந்தாங்க. சோ ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு லோஸ்லியாட்ட கேட்டப்ப லோஸ்லியா ஒரு ஹிண்ட் தந்திருந்தாங்க. அந்த ஹிண்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேம் இருக்கு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேம் இருக்கு ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அந்த வரிசையில நம்ம ஃபர்ஸ்ட் தனுஷ் கெஸ்ட் பண்ணிருந்தோம், அடுத்து சூர்யா கெஸ்ட் பண்ணிருந்தோம், அடுத்து சிம்பு கூட கெஸ்ட் பண்ணிருந்தோம். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மூவி ஷெட்யூல்ல பிஸியா இருப்பாங்க அண்ட் மூவில கமிட் ஆயிருப்பாங்க. முக்கியமா அதுவும் இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்க எல்லாம் ஃப்ரண்ட் லைன் ஹீரோ. நம்ம கவின் அண்ட் லோஸ்லியா மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆளை நம்ம மறந்தே போயிட்டோம். அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா முகின் ராவ். மலேசியில இருந்து வந்துதான் தமிழ் பிக் பாஸ் அட்டன் பண்ணிருக்காரு. சோ அந்த வகையில லோஸ்லியா அவங்களே சொல்லியிருந்தாங்க இவருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேம் இருக்குன்னு சொல்லிட்டு. கவின் லோஸ்லியாக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முகின் ராவ் நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டோம். முகின் ராவ் நியூ இயர் அப்ப 2020 வரிசையா நிறைய அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி அப்டேட் பண்ணியிருந்தாரு. அண்ட் முகின் ராவும் பாத்தீங்கன்னா இப்ப மலேசியால இல்ல தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. சோ கண்டிப்பா லோஸ்லியாவும் முகின் ராவும் ஒன்னா சேர்ந்து நடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு.